படத்துக்கு ஒரு சாங் ரெக்கார்ட் பண்ணனும். நல்ல டியூனே சிக்க மாட்டேங்குது. என்ன பண்றது? வைத்த பட்னி போட்டா மூளை ஒத்துழைக்காது. ரெண்டுமே ஒரே யூனியனை சேர்ந்தது. சாப்பிடுவாங்க, டியூன் தன்னால வரும். Yes, madam. Your obedient servant at your service. வெளிநாட்டுக்கு போயிருந்த ஹீரோட காதலி பிளேன்ல ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்பி வர்றா. அந்த சந்தோஷத்துல ரொம்ப சந்தோஷமா பாடுறாரு. ஆனா ஹீரோவுக்கு தெரியாது அந்த பிளேன் கிராஷ் ஆகி ஹீரோயின் இறந்துட்டான்னு. அப்படின்னா அந்த பாட்டோட மெட்ல ஒரு எழியோட சோகம் இருக்கணுமே. எக்ஸாக்ட்லி, அதுக்காக தான் ஒரு சரியான ராகத்தை தேடுறதுல இருந்து கிடைக்க மாட்டேங்குது. கல்யாண வசந்தம் பீலு, எஸ் பீலு ராகத்துல ட்ரை பண்ணி பாருங்களேன். பீலு தானதிரி நான எக்ஸாக்ட்லி திஸ் வாட் ஐ வாண்டட் டு சே. பிரித்து விட்டால் வானத்தில் ஏ
மனம் கொண்ட வெள்ளிலவே வானம் விட்டு வாராயோ மனம் கொண்ட வெள்ளிலவே கூந்தலுக்கு நட்சத்திர பூ பறித்தேன் நங்கை வந்து சேரவில்லை நட்சத்திரம் வாடுதடி நங்கை உந்தன் கூந்தலுக்கு நட்சத்திர பூ பறித்தேன் நங்கை வந்து சேரவில்லை நட்சத்திரம் வாடுதடி போல் நான் கிடப்பே தேவி வந்து சேர்ந்து விட்டால் ஆவி கொண்டு நான் நடப்பே வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ வெண்ணிலே பாகையில்லை உன்னை தொட ஏனி இல்லை வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வண்ணம் கொண்ட வெண்ணிலவே சரியா போட்டுக்க ஒரே டைவர்ஷனா இருக்கு. ஐயோ முதல்ல பேப்பர் பாருங்க. சிறந்த இசையமைப்பாளர், சிறந்த பின்னணி பாடகர். சும்மா பாத்துக்கடி. வேண்டாங்களா? ஏய், காசுக்காக பாக்காத, கல்யாணத்தை பத்தி கேளுடி. சார், எனக்கு கொஞ்சம் கைரேகை பாருங்க சார். என் ஃபியூச்சர், என் மேரேஜ பத்தி சொல்லுங்க சார். நான் எங்கன்னு சொல்ல முடியும்? ஓ, வள்ளிய குழப்பம் இல்ல. குட்டியை விட நோக்கு, எனக்கு கைரேக பார்க்க தெரியாது. நான் பாமிஸ்ட் இல்ல. பின்ன? நான் ஒரு பிளேபேக் சிங்கரான. பின்னாடி பாடகரா? பெஸ்ஸுக்கு வேண்டி ரொம்ப நேரமா வெயிட் செய்யுது. இவட இருக்க வேண்டிய ஸ்தலம் இல்ல. எனக்கு காலு வலிச்சது, அதுல நீ ஸ்டூல்ல இருந்தும். ஓ, பெஸ் வந்தோ. ஐயோ, காசு திருப்பி வாங்காம போறாரே. அப்புறம் பாக்கலாம். மனோ, பல்ல ஒரு தடவை கொடுப்பா. மூர்த்தி ஒரு தடவை பல்ல கொடுங்க. ரெடி, 1 2 3 4. இடுப்பு கோடங்கள் குலுங்க குலுங்க வரப்பில் நடக்கும் பெண்டுகளே, சிரிச்சு சிரிச்சு கழுத்தாறுத்து மனச தொலைக்கும் வண்டுகளே, பாவாட படபடக்க மேலாட சலசலக்க, போனாலே இந்த உள்ளம் கீழே கிழங்குதலே, ஐயோ போனாலே இந்த உள்ளம் கீழே கிழங்குதலே. சாயங்காலம் வீட்டில் ஒரு பார்ட்டி இருக்கு, கண்டிப்பா வந்துடுங்க. நாங்க கிடையாது மாஸ்டர்.
ஸ்ருதி இல்லாத கச்சேரியா? நீங்களும் வந்துடுங்க. தேங்க்யூ சார். அந்த ஆள் அவார்டு வாங்கிட்டாரப்பா. இந்தியா பூரா அவர் பேர் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏய் எந்த சாரு, அயாள் என்ன பெருசா செஞ்சு கழிச்சிட்டாரு? ஈ பீலூர் ஆகத்துல ஆறாலும் யோசிக்க போட முடியாது. ஏண்டா ஓசியில ஒரு கிளாஸ் விஸ்கி கிடைக்குதுன்றதுக்காக இஷ்டத்துக்கு பேசுறதா? அந்த ஆள் ஜீனியஸ்ங்கிறத மறுக்க முடியுமா? நீலத்தை பிரித்து விட்டால் அதான்டா அந்த ஆளோட கிரேட்னஸ். தாமோதர், உன்னை நான் வெறுக்கிறேன், ஆனா உனக்கு முன்னாடி மண்டியிட்டு வெறுக்கிறேன். எஸ். வண்ணம் கொண்ட விண்மீதவே வானம் விட்டு வாராயோ, வண்ணம் கொண்ட விண்மீதவே வானம் விட்டு வாராயோ, விண்ணிலே பாதை இல்லை. உங்களை யார் ட்ரெஸ் பண்ணிக்கிற ரூம்குள்ள வர சொன்னது? அதை ஸ்கிரீன் வச்சிருக்கல்ல. மூடி இருக்கிற பெட்ரூம்குள்ள ஸ்கிரீன் என்ன தேவை? இது எப்படி இருக்கு தெரியுமா? ஒருத்தன் பாத்ரூம் கதவை மூடிக்கிட்டு உள்ள ஃபுல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு குளிச்சிட்டு இருந்தானா? ஏண்டா கதவு தான் மூடி இருக்க, ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஏண்டா குளிக்கிறேன்னு கேட்டா சொன்னானா கடவுள் பார்க்கலாம் இல்லையான்னு? கதவையே உடறி பாக்குற கடவுளுக்கு கட்டி இருக்கிற வேஷ்டி சட்டைய மாத்திரம். ஐயோ என்னாச்சு? உங்க யார் இந்த ஜிப்பா போட்டு சொன்னது? இந்த ஜிப்பா போட்டுட்டாலே அபசகுணமா ஏதாவது நடக்குது. ஒரு நாள் உங்க காருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, இன்னொரு நாள் உங்க ஆர்கெஸ்ட்ரால ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, அதனால வேண்டாங்க. ஓகே, ஓன் சென்டிமெண்ட் நான் ஒத்துக்கிறேன். என்ன, இன்னைக்கு இந்த அவார்டு வந்திருக்கிறது ஒன்னால் தான். அன்னைக்கு நீ அந்த ராகத்தை சஜஸ்ட் பண்ணலன்னா நான் வேற ஏதாவது ரொம்ப சாதாரணமான டியூன் போட்டிருப்பேன், அவார்டும் கிடைச்சிருக்காது. அடியப்பா என்ன தொண்டை இருக்கும். என்ன அப்படி பாக்குறீங்க? ஃபிளாஷ்பேக், நாம் சந்திச்ச அந்த நாட்கள். மன்மதலீலை மயக்குது ஆளி மந்திரம் போலே. சார் நீங்க முன்வரிசையில் உள்ள சீட்ல உட்காருங்க. ஏன்பா கரெக்ட் சீட்ல தான் உட்காந்துருக்கேன். உங்க சீட் நம்பர் என்ன சார்? V22. V22 இவங்களும் கொடுத்துருக்காங்க. நான் என்னங்க பண்றது, போய் புக்கு கிளா இருக்காளுங்க சார். லேடி சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். என்ன சாரி, மேனர்ஸ் இல்லாம போனதுக்கு மன்னிக்கணும். நீங்க எங்க போகணும், நான் வேணா டிராப் பண்றேன். கொஞ்சம் இப்படி தள்ளி உட்காருங்க, இந்த கதவை நம்பவே முடியாது. உங்க பேர் மாதவி? எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த பேர் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா? நான் உங்க சீட்லயே வந்து உட்காந்துக்கிறேன், எனக்கு மறக்கிட்டு. அப்ப இருக்குன்னு அர்த்தம்? நான் தியேட்டரை விட்டு வெளியவே போறேங்க, நீங்க ஃப்ரீயா படுத்துங்க. இந்த கேள்விக்கு நான் எப்பவுமே இல்லைன்னு தான் பதில் சொல்வேன். கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா? சாரி, நாங்கள் இன்னும் காஃபி சாப்பிட்டு முடிக்கல. I'm very sorry. ஹட்டோ! கொஞ்சம் எழுந்திரிங்க சார். எதுக்குங்க? ஃபர்ஸ்ட் அவங்க தான் கூப்பிட்டாங்க. அந்த ஆளு இந்த தமிழ் பீல்ல கொடி கட்டி பறக்குறான்னா அது யார் காரணம்? நான் தான். அப்போ ஆதியமாயிட்டு தாமோதர மாஸ்டருக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் வாங்கி கொடுத்தது நீங்களா? இல்ல இல்ல இல்ல, சான்ஸ் வர காரணமா இருந்தது நான் தான். எம்ஏஎம் கம்பெனில இருந்து என்ன புக் பண்ண வந்தாங்க, சம்பளத்துல ஒரு 5000 ரூபாய் டிஃபரன்ஸ். நான் ஒத்துக்க மாட்டேன்டா என்னோட பேட் டைம். இவங்க என்ன பண்ணாங்க, நேரா போய் அந்த தாமோதர புக் பண்ணாங்க. எனக்கு பயங்கர எரிச்சல், எப்படியாவது இதுக்கு இடைஞ்சல் பண்ணு நினைச்சேன். எல்லா மியூசிஷியன் கூப்பிட்டு யாரும் ஒத்துழைக்காதீங்கப்பான்னு சொல்லிட்டேன்.
அப்புறம் என்னாச்சு தெரியுமா, அந்த ஆளு நேரம் என்கிட்ட வந்து கெஞ்சிட்டாரு. எனக்கு கொஞ்சம் பாட தெரியும், ஒருவேளை இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது வாசிக்க தெரிஞ்சிருந்தா நானாவது உங்க ரெக்கார்டிங்ல வந்து வாசிச்சிருப்பேன். மற்றவங்க ரெஃப்யூஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். உட்காருங்க, சிட் டவுன். நாம போய் கலைஞர்களை கட்டாயப்படுத்த முடியாது. பாருங்க, உங்க திறமையில நம்பிக்கை வச்சுதானே ப்ரொடியூசர்ஸ் உங்களை புக் பண்ணிருக்காங்க. இங்க வெட்டு பா, இங்க இப்பெல்லாம் தகரடப்பா கொட்டாங்குச்சி இதெல்லாம் வச்சு மியூசிக் பண்றாங்களே, அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அப்படியே பண்ணி காமிச்சிட்டார் அந்த ஆளு. தனக்கு கிடைச்ச மியூசிஷியனை வச்சுக்கிட்டு பிரமாதம் பட்டார். அன்னைக்கு பறக்க ஆரம்பிச்ச அவர் கூடி இன்னைக்கு பறந்துகிட்டு இருக்கு. அந்த படத்தோட வெற்றி விழாவில் அவரை பாராட்டின மொத ஆளு நான் தான். அன்னைக்கு எடுத்துக்கிட்ட போட்டோ தான் இன்னைக்கு நம்ம வீட்டில் மாட்டிருக்கு. கேவலம் ஒரு 5000 ரூபாய்க்காக பிசுங்கி இப்படி ஆயிட்டோமேன்னு ஆதங்கப்படுவேன். பேப்பரை திருப்பினா பக்கத்துக்கு பக்கம் அவர் போட்டோ தான். என்னுடைய வயிற்றுச்சில எல்லாம் நான் கும்பிடுற வெங்கடாஜலபதி தான் சொல்லுவேன். அதுலயும் கொஞ்சம் சுருதி ஏத்திக்கிட்டேன்னா சுப்பிரபாத சேவை தான். நான் நல்லவனா இருப்பேன், உத்தமனா வாழ்வேன், மனசு சங்கீதத்தை தவிர வேற எதுவும் நினைக்க மாட்டேன், பெண்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன். இப்படி எல்லாம் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணல. நான் கேட்டதெல்லாம் என்ன, என்னோட தொழில நான் சிறந்தவனா இருக்கணும். நான் ப்ராமிஸ் பண்ணபடி வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா இப்ப வேற ஒருத்தர் நுழைய விட்டுட்டியே, என்ன பழி வாங்கணும்னு தான் அவனை வர விட்டுருக்க. அப்புறம் நான் ஏன் உன்ன மணக்கணும், ஏன் நம்பணும், ஏன் யோகியனா இருக்கணும்? ஃபைட் இனிமே எனக்கு உனக்கு தான். யூ ஆர் மை எனிமி நம்பர் ஒன். எஸ், அன்னைக்கு பணத்தை ஆரம்பிச்சவன் தான் இன்னைக்கும் பணத்திட்டு இருக்கேன். கொள்ளலாம். சந்தானம் இன்னொரு அபூர்வமான விஷயம் சொல்றேன் பாருங்க. ஞானம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கான். ஜாகர்வால் வந்து எப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னால அவர் பூஜை பண்ற ராமர் விக்கிரகம் சீதா பரத சத்ருக்னு ஆஞ்சநேய சமேத்தை ராமர் விக்கிரகம் தொலைஞ்சு போயிடும். எத்தனையோ பாட்டு வந்து இயக்கத்தில் எழுதியிருக்காரு. ஒரு சாங் வந்து என்னடு சூதுனோ இனகுலத்தில என்னடு சூதுனோ இது கேட்டிருக்கிறேன். நான் சின்ன பகுதியிலேருந்து கேட்டிருக்கிறேன். அந்த பைசு பாவர படத்தில் வந்து நௌஷாத் சார் ஒரு மெலடி போட்டிருக்காரு. அது வந்து லதா மங்கேஷ்கர் பாட்டிருக்காங்க. முஜே பூல் கயே சாவரியா, பூல் கயே சாவரி. ரெண்டு எவ்வளவு பேரல இருக்கு பாருங்க. ஆஃப்டர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் அந்த கிரேட் சோல்ஸ் ஆல்வேஸ் திங்க் அலைக்குன்றாங்க. ஒரே மாதிரி வச்சு பண்ணுவாங்க, ஒரே மாதிரி திங்க் பண்ணுவாங்க. சீனியர் சார் அவங்க என்ன மாதிரி பண்ணிருக்காங்க பாருங்க. ரெண்டுமே பிரிவு பத்தி தான். கிரேட் திங்கல. சங்கடம் வராம இருக்க சட்டையை மாத்த சொன்ன மாத்தியும் பிரயோஜனம் இல்லாம போச்சு பாத்தியா.
ஒளிக்கு பிறந்தவனே, பூ போல வளர்ந்தவனே, கனவுக்கும் வலிக்காமல் கண்ணூரங்கு பொன்மகனே. தந்தை போல் ஓரன்னை, தாய் போல ஒரு தந்தை, வரமாக பெற்றவனே சுகமாக நீயுறங்கு. நாளை உங்கள் சோலையிலே நட்சத்திரம் எத்தனையோ, மகராசம் தோள்களிலே மாலை வகை எத்தனையோ. இந்திரனார் சேதி வரும், மந்திரிமார் ஓலை வரும், அப்போது நேரமில்லை இப்போதே கண்ணுறங்கு. அப்போது நேரமில்லை இப்போதே கண்ணுறங்கு. எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். அடுத்து அடுத்து அவனால எத்தனை அவமானங்கள். சோகல்ல ஆபட்சி மூர்த்தி, ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் வயலன்ஸ் மட்டும் கொடுங்க. ஆமா, என்ன அவமானப்படுத்தணும் தானே இங்க வந்திருக்கிற நீ? இல்லப்பா. பின்ன பணம் வேணும். எதுக்கு? குடிக்கிறதுக்கு தானே? நீங்க தானே அதை ஞாபகப்படுத்துறீங்க. இல்லைன்னா பெரிய யோகியா? நான் கொடுக்குற பணத்தை எல்லாம் நீ என்ன செய்யறன்னு எனக்கு தெரியாதா? அப்பா, நூறுரூபா இருந்தா போதும். ஏண்டா வேலை செய்யற இடத்துல வந்து என்ன இப்படி அவமானப்படுத்துற நீ? காலையில அம்மாவை கேட்க சொன்னானே? கேட்டா நான் தான் வேண்டாம்னு சொன்னேன். இப்பவும் சொல்றேன், கொடுக்க போறது இல்ல. அப்படின்னா கெட் அவுட் ஐ சே. இதுதான் உங்க முடிவா? ஃபார் காட்ஸ் சேக் கெட் கெட் லாஸ் ஐ சே. உங்க ஹஸ்பண்ட் வேலைதான். இப்படி ரோட்ல நின்னு வாசிச்சு பிச்சை எடுக்க சொன்னாரா? ஏசி ரெக்கார்டிங் தியேட்டர்ல வாசிச்சு காசு வாங்கினா சம்பளம், அதே ரோட்ல வாசிச்சு காசு வாங்கினா பிச்சையா? அவன் நம்மளை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாங்க. இனிமே எந்த விதத்திலயும் நமக்கு உபயோகமா இருக்க மாட்டான். ஒருவேளை
நான் செத்து போயிட்டா கூட அவன் எனக்கு கொள்ளு வைப்பானு தெரியாது. எல்லா காரியத்தையும் நீங்களே பண்ணிடுங்க. அந்த மாதிரி ஒன்று நடக்காது, பயப்படாத, நீ தைரியமாரு. ஒரு காஃபி விடு, ஒரு ரூபாய் இல்ல. ஹலோ சார். குருவாயூரப்பா, ஏ குட்டி, நான் கைரேக பாக்குறவன் இல்ல. எதுக்கா சார், நான் ஒண்ணு கைரேக பாக்குறதுக்காக உங்களை துரத்தல. பின்ன அன்னைக்கு நீங்க ஒரு ரூபாய் கொடுத்தீங்கல்ல, அத திருப்பி கொடுக்கிறதுக்காக தான் துரத்தினேன். இந்தாங்க. எந்த இது எடோய், இது என்ன கலியோ? கேவலம் ஒரு ரூபாய திருச்சி தரான் வேண்டி இத்தனை ஒரு பிரயத்தனமா? எந்தடா குருவாயூரப்பா. குட்டி, ஆ கசேரில இருக்கு. அம்மா, அன்னைக்கு எதுக்காக ஒரு ரூபாய் கொடுத்தீங்க? அது குட்டி கையை நீட்டினதுக்கு அப்புறம் மனசு கேட்கல, அதான் பையில இருந்த ஒரு ரூபாய் எடுத்து கையில வச்சிட்டேன். நீச்ச கைக்கெல்லாம் ஒரு ரூபாயா? ஹே, அன்னைக்கு இருந்ததே ஒரு ரூபாய் தான், இன்னொரு கையை நீட்டி இருந்தா நான் அம்பேல். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு நான் என்ன செய்யணும்? அதுவும் நீங்க பின்னணி பாடகர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை பார்க்கணும், பேசணும்னு ரொம்ப ஆசை. பார்த்தாச்சு, பேசியாச்சு, பின்ன அம்மா, இதுவரைக்கும் நீங்க எத்தனை பாட்டு பாடியிருப்பீங்க? அது ஒரு 100-120 இருக்கும். என்னென்ன பாட்டு? அத்தனையும் சொல்ல வேண்டாம், ஞாபகத்துல இருக்கிறது ஏதாவது ஒன்னு ரெண்டு சொன்னா போதும். ஒன்னு ரெண்டு வேண்டாம், நான் பாடிய அத்தனை பாட்டையும் ஈ டைரியில எழுதியிருக்கேன், குட்டி நோக்கணும். லாலா லாலா, ஓஹோ ஓஹோ ஓஹோ. ஏய், அது அங்கே அல்ல. என்னங்க இது, வார்த்தையே இல்ல. 12 பக்கம் பார்க்கணும். சொல்லுங்கடி சொல்லுங்கடி சொல்லுங்கடி. அதிகபட்சமா வார்த்தைகளாயிட்டு நான் பாடினது இதான். நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் பெரிய பின்னணி பாடகர் இல்லை, கோர சிங்கரான கும்பல்ல கோவிந்தா. வருத்தப்படாதீங்க, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் பெரிய பாடகராக வருவீங்க, ஆனா அதுக்கான முயற்சிகளை கைவிட்டுறாதீங்க. ஏய், அந்த நம்பிக்கையில மாத்திரமே இந்த ஜீவிதம் போய்கிட்டு இருக்கு. குருவாயூரப்பா, உங்களை ஒன்று கேட்கலாமா? என்ன? உங்களை அடிக்கடி சந்திக்கலாமா? பின்ன காணோம் குட்டி, பதுக்க போனோம். எடோ குருவாயூரப்பா, நல்ல குரலா கூடன்னு வேண்டிக்கிட்டா முதல்ல குடும்பத்தை கொடுக்கறாயே, நீ துஷ்டனடா. என்ன சார், முன்னெல்லாம் வருஷத்துக்கு 5-6 படம் எடுப்பீங்க, இப்பெல்லாம் 2-3 படத்தோட நிறுத்திட்டீங்க. அதை ஏன் கேட்குறீங்க சார்? இந்த தொழிலே விட்டு போயிடலான்னு பார்க்குறோம். ஏன் சார் அப்படி? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஏகமாக ஏறிப்போச்சு சார். முன்ன 7,000-8,000 ஒரு சாங் எடுத்துருவோம், இப்போ 20,000 ஆகுது சார். முன்ன பாடுறவங்க 1,000-1,500, இப்போ 5,000 கேட்குறாங்க. பெற்ற
மரமறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும். ஏன் சார் புதுசா ஏதாவது வாய்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணா என்ன பாடுறதுக்கு? காத்துக்கிட்டு இருக்கோம் சார், கிடைக்கலையே. கிடைக்கலன்னா எப்படி சார்? காத்துறது பிரயோஜனம் இல்லை, தேடணும் சார். சார் இந்த வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, இவங்களே நம்ம படத்தை போட்டுட்டா எப்படி? உங்க பட்ஜெட்டுக்கு அது ஒத்து வராது சார். ஆஹா, ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லி, 8000-10000 கேட்பாங்க. புரியலையே. நம்ம வீட்டில் தான் மங்கேஷ்கர் சார், என் வைஃப் சார் பாடுறது. அப்படியா? இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. என்ன சிரிப்பு? ப்ரொடியூசரா நீ? ஏய் வார்த்தை அடக்கி பேசு. யாரும் உனக்கு வர சொன்னது? நான் கேட்கறத கொடுத்துட்டா நான் ஏன் சார் வரேன்? நான் ஏன் பேசுறேன்? எது 25,000 ரூபாயா? ஆமா, சைலன்ஸ் மீ மணி. நான்சென்ஸ். அப்பா என்னடா மிலிட்டரியா? சார் நான் கிளம்புறேங்க. ஏய் மூணாம் மனுஷனே, நியாயத்தை சொல்லிட்டு போ. சரிண்ணா, உங்ககிட்ட நான் பிச்சை கேட்க விரும்பல. அப்பப்போ பிச்சை போட்டுட்டு இருக்காதீங்க, ஒரே அடியாக பிச்சை போட்டிருக்கா, நான் வியாபாரம் பண்ணிக்கிறேன். என்னடா பண்ண போற? வைன் ஷாப்புக்கு போறியா இல்ல ஏலத்துல எங்கேயாவது சாரா கடை எடுக்க போறியா? ஓகே, அப்படியே வச்சுக்கோங்க. ஏன் ஏன் ரெக்கார்டிங் போய் தான் வாசிச்சா என்னடா என்ன ஆயிடும்? இஷ்டம் இல்ல, பழைய வாழ்க்கையை எதையும் ஞாபகப்படுத்தாதீங்க, விருப்பம் இல்ல. ஐ டோன்ட் லைக் இட். இது பாடுறா, எங்க அப்பா எனக்கு எந்த விதமான சுதந்திரமும் கொடுக்கல என்ற குறைய மனசுல இருக்கு. அதெல்லாம் யோசனை பண்ணிட்டு தான் உனக்கு எத்தனையோ சௌகரியம் பண்ணி கொடுத்தேன். வாழ்க்கையில எல்லாத்தையும் தோத்து மெஸ் பண்ணிட்டு வந்து நிக்கிறியாடா, எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துற. வேண்டாண்டா, நான் கேக்குறது அறிவுரை இல்ல, ஆயிரங்கள. தம்பி சும்மாடா, ராஸ்கல். பரவாயில்ல பரவாயில்ல, தம்பியா பேசுது, தண்ணியில பேசுது. அவனை நல்ல டாக்டர்கிட்ட காமிங்க சார். இவனுக்கு எல்லாம் டாக்டர் இல்ல முடியாது சார், இவனை கொண்டு போய் எங்கேயாவது மென்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும். யார பைத்தியம் சொல்ற? நான் பைத்தியம்? நீ பைத்தியம், நீ பைத்தியம், கொண்டாட்டி பைத்தியம். என்ன பைத்தியம்? இந்த மாதிரி கேவலமா வாடுறதுக்கு முதல்ல நீ செத்து தொலைக்க வேண்டாம். நான் குடிப்பேன். Get drowned yourself. ஏண்டே இப்படி பண்ணல? இல்ல நீ யாரடி அழுதாங்க? யார் அழுதாங்க? Look at that. இன்னைக்கு நீங்க இட்ட பாட்டு உக்ரன் ஒன்னாம் கிளாஸ். இந்த படத்தை தான் நம்பியிருக்கேன். இந்த படத்தோட பேர் என்ன தெரியுமா? இனி உன் இசைதான். இந்த படத்துக்கு அப்புறம் என் இசையா தான் இருக்கணும். பேப்பர்ல வர சினிமா விளம்பரங்கள் எல்லாத்திலயும் இசை ஞானம் அப்படின்னு இருக்கணும். தீர்ச்சாயிட்டு வரும் சாரு, நீங்கள் ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். தாமோதர மாசு இனியால அட்ரஸ் இல்லாது போயிடும். அது நடக்குமாயா? பின்ன ஓ பைரவி வந்த நேரம் நல்லதா இருக்கணும். ஆறானது சேச்சி, சாரோட புதிய ஒய்ஃப். தாமோதர் வாங்க சார், வாங்க. நமஸ்காரம் மாஷே, நீங்களை பத்தி தானே இப்ப பேசிக்கிட்டு இருந்தோம். உக்காரியா, ஒரு சாவு பார்த்தா அதிர்ச்சி அடைவோம், அது சகஜம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறந்துடுறோம். ஆனா தினமும் நம்ம கண் முன்னாலே ஒருத்தன் தன்னை கொண்டுகிட்டு இருக்கிறது பார்க்கறது பெரிய சித்திரவதைங்க. என் மகனை பற்றி தான் சொல்கிறேன். ஹீஸ் கமிட்டிங் தி லாங்கஸ்ட் சூசைட். என் வாழ்க்கையில் எல்லாமே இருக்கு ஞானம், பணம், புகழ், அருமையான மனைவி, எவ்ரி திங். ரொம்ப பெருமையோடு இருந்தேன். பெருமைப்படாதடா அப்படின்னு கடவுள் மண்டையில் தட்டுட்டேன். ஆண்டவன் என் ப்ரேயர்ஸ் கேன்சல் பண்ணிட்டான். என் மகனால் அவமானம், துக்கம், டார்ச்சர், என்ன பண்றதுன்னு தெரியல. நான் யாருக்குமே கெடுதல் பண்ணது கிடையாது. என் மகனை பத்தி மத்தவங்க கிட்ட போய் பேசுறது கேவலமான விஷயம்தான். இருந்தாலும் யாருக்கிட்டயாவது போய் சொன்னா கொஞ்சம் சும்ம குறையும் போல இருந்துச்சு. யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஹலோ, ஒன் செகண்ட் ப்ளீஸ் சார். உங்க வீட்டுல போன்
ஹலோ, என்னது? இப்ப வந்துட்டேன். அவன் செத்துட்டு இருக்காங்க. நீங்க திட்டது பொறுக்கலையா அவனுக்கு? என்னடா பண்ணிட்ட? ஹோட்டல்ல கூட்டமே இல்ல, தனியா அம்போன்னு உட்காந்து காஃபி சாப்பிட என்னமோ மாதிரி இருந்தது. Thanks for the company. Pleasure is mine. I'm Apna. I'm Krishna. நீங்க அடிக்கடி ராமநாதன் தெருக்கு வருவீங்கல்ல? நம்பர் 12 ராமநாதன் ஸ்ட்ரீட். ஆ எஸ், மியூசிக் கிளாஸ்க்காக வருவேன். ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் எடுத்த வீட்டில் தானே இருக்கேன், நம்பர் 63. நான் பார்த்ததே இல்லையே. நான் தினம் பார்க்குறேனே. சாரி. பார்க்காததுக்கு நான் தானே சாரி சொல்லணும். என் ஃப்ரெண்ட் ரமேஷ் என்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தான். இடியட், லேட் ஆகிட்டான். எனிவே, உங்களை சந்திக்க சந்தர்ப்பம் கிடைச்சது இல்லையா? ஆ, ஹி ஹஸ் கம். Bye. Bye. See you. ஒரு மோட்டர் பைக் வேணும் ப்ளீஸ். அப்பர்ணா, அப்பர்ணா எழுந்திருமா. குட் மார்னிங். உன்னை பார்க்க கிருஷ்ணா வந்திருக்கான். ரொம்ப நாளை ஆச்சா வந்து? அரை மணி நேரம் ஆச்சு. காஃபி கொடுத்தியா? கொடுத்தாச்சு. அவன் 5 சிகரெட் பிடிச்சும் முடிச்சாச்சு. ஹாய். ஹாய். ரொம்ப நாளை காக்க வச்சிட்டேனா? நோ ப்ராப்ளம். இட்ஸ் வர்த் வெயிட்டிங் ஃபார். நீங்க வந்தது நல்லதா போச்சு. நான் கிராண்ட் ரிஹர்சல்ஸ்க்கு போனும். என்ன? உடம்புல? நான் உங்க கூட ரிஹர்சல் வரலாமா? ஓகே.
ஏய் என்ன திரும்பி திரும்பி பாத்துட்டு இருக்க? யாரோ ஒருத்தன் என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான். என்னது? நான் போற இடத்துக்குலாம் வந்து எனக்கு தெரியாம என்ன போட்டோ எடுக்கறான். போலீஸ் கம்ப்ளைன்ட் கொடுக்கலாமான்னு இருக்கேன். ஏய் எதுக்கு போலீஸ் எல்லாம்? போலீஸ் கம்ப்ளைன்ட் கொடுக்காம நீ கண்டுபிடிக்க போறியா அந்த இடியட்ட? ம். அந்த இடியட்ட நான் தான். கிருஷ்ணா இங்க வாடா. டைம் என்னாச்சு? எங்க போன இவ்வளவு நேரம்? சந்தானா? சந்தானம் கார் துடைச்சிட்டு இருக்காயா? காரை துடைச்சு. அப்படியா? என்ன பண்ற? இந்த செக் கொண்டு போய் அவனை பெட்ரோல் பங்கில் கொடுக்க சொல்லு. மறக்காம டேங்க் ஃபில் அப் பண்ண சொல்லு. சரி, நாளைக்கு ஸ்ட்ரைக்ன்றாங்க. சூப்பர். இப்படி வாசிச்சு நான் கேட்டதில்லை. என்ன மனசில் ஏதாவது வேதனையா? ஒரு கலைஞன் வேதனையில் இருக்கும்போது தான் அவனுடைய படைப்புகள் ரொம்ப சிறப்பாக அமையும்னு சொல்லுவாங்க. தி பெஸ்ட் கம்ஸ் அவுட் ஆஃப் அன் ஆர்டிஸ்ட் ஓன்லி வென் ஹி இஸ் டிஸ்டர்ப்டு. என்ன ப்ராப்ளம் அப்பா? பரவாயில்ல, சொல்லு. ஐ எம் இன் லவ். அவ பேர் அப்பர்னா. ஸோ அவளை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அவளை இங்கே வர சொல்ல நேரம் அவகிட்டயே பேசலாம். ரியலி? எஸ் அப்பண்ணா, நான் ஷெல்லியோட போயம் ஒன்று படித்தேன். கேட்குறியா? தமிழ் மொழிபெயர்த்திருக்கேன். கவிதையா? ஆமாம். ஓகே. மேகம் வானத்தை முத்தமிடுகிறது, அலைகள் கரையை முத்தமிடுகின்றன, காற்று மலர்களை முத்தமிடுகிறது. முத்தமிடுதல் இயற்கையில் அனுமதிக்கப்படும் போது நான் மட்டும் ஏன் உன்னை? You want a kiss? இதுக்காக ஷெல்லியும் பைரனும் எனக்கு வம்பு கிழிக்கிறேன். என்னை மூடி வைக்க வேண்டும் என்று சட்டமா? வந்து கொள்ளை கொண்டு பொங்கல் என்ன குற்றம்?
சிகரமா இது ஆணுங்க பெண்ணின்னுமா உண்மை மூடி வைக்க வேண்டும் என்று சட்டமா உண்மை கொள்ளை கொள்ள வேண்டும் என்ன குற்றமா இதில் ஆணின்ன பெண்ணின்ன சொல்வா This is my mother. Hi. That is my father. Unga sannu nanu friends. Ah, sonna. Inga kalyana nadakkano na aasa padraru. Enakku virpam illa nu kekringla? Enakku adha nambike illa. அப்போ எதுக்காக கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு கேக்குறீங்களா? நீங்க மேடையில கச்சேரி பண்ணும்போது ரசிகர்கள் அந்த பாட்டை பாடுங்க இந்த பாட்டை பாடுங்கன்னு கேக்குறாங்க, உங்களுக்கு அந்த பாட்டெல்லாம் பிடிக்காம இருக்கலாம், ஆனா ஃபேன்ஸ் கேக்குறாங்கன்னு பாடுறது இல்லையா, அந்த மாதிரிதான். Why not try marriage? கல்யாணம் தான் பண்ணி பார்க்கலாமே. That's all? அவ்வளவுதானே?
நான் போலாமா? இந்த கல்யாணத்துக்கு நான் யார்கிட்டயும் கேட்க வேணாம். எங்க அம்மா நான் சொன்னா சரின்னு சொல்லிடுவாங்க. அப்படி நான் சம்மதம் கேட்கணும்னா ரமேஷ் கிட்டதான். ரமேஷ் யாரு? மை ஃப்ரெண்ட் கிருஷ்ணா மாதிரி தான். அப்ப நான் வரேன். பாய் கிருஷ்ணா. See you. ஏம்பா இவ இந்த ஊர் பொண்ணுதானா? ஏதோ வெள்ளக்காரி மாதிரி பேசிட்டு போற. கிருஷ்ணா இது ஒத்து வரும்னு நினைக்கிறேன். நல்லா யோசனை பண்ணிப்பாரு. இந்த கல்யாணத்துக்கு நாங்க ஒத்துக்கலன்னா உனக்கு ஏமாத்தமா தான் இருக்கும். ஆனா இந்த கல்யாணத்தினாலேயே நீ ஏமாந்துட கூடாது. எங்க போன? கிருஷ்ணா ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கா. எங்க? அங்க. ஹலோ கிருஷ்ணா, ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கியாமே, என்ன விஷயம்? என் பேரண்ட்ஸ் கிட்ட நீ நடந்துகிட்டு வந்தா கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன், அவங்க ஏதாவது சொன்னாங்களா? இல்ல, நானே தான் கேக்குறேன். சீ, ஹூஸ் தட் ரமேஷ்? ஹூஸ் தட் கிருஷ்ணா? இந்த கேள்விக்கு என்ன பதிலோ அதான் உன் கேள்விக்கும் பதில். நம்ம கல்யாணம் வச்சமா அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணு சொன்னியே, உன் அம்மாவோட முக்கியமாவே. ஆமா. டேமிட், அதான் ஏன் கேக்குறேன். Because he loves me. What? Yes. என்கிட்ட இன்னொருத்தனை லவ் பண்ற சொல்றிய, வெக்கமா இல்ல? உன்னோட கோவம் எனக்கு புரியுது. நீ முற்போக்கான எண்ணங்கள் உடையவன்னு நினைச்சேன். ஐ அம் சாரி, நீ ஏமாத்திட்ட. நான்சென்ஸ், பல பேரோட படுத்துக்கிறத முற்போக்கான எண்ணங்கிறியா நீ? ஸ்டாப் இட், அனாவசியமா பேசினா ஐ த்ரோ யூ அவுட். ஏன் காதலியும் கட்டிலையும் ஒண்ணுபடுத்துற நீ? நான் எத்தனை பேரை வேணா காதலிக்கலாம். லவ் இஸ் such a beautiful thing to be shared with everyone. ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்க போறது ஒருத்தர் தான். அதுக்காக கல்யாணத்துக்கு அப்புறம் நான் யாரையும் நேசிக்க கூடாதுங்கிறது இல்ல. சுகன்யா, சௌகிதார், எங்க தொலைஞ்சீங்க? எல்லாருமா சேர்ந்து தூக்குப்பா. பார்த்து பத்திரமா. என்ன சீலம்? பார்க்க வந்தா ஒரே ஏ சர்டிபிகேட்டா இருக்குது. ஹலோ, இதெல்லாம் வீட்டுல வச்சுக்க கூடாதா? எனக்கு என்னயா போச்சு? விரத படத்தை பாரு. இப்படி இருந்த பாருங்களா இல்லையா? எந்த சல்லியம்? நீ என்ன குட்டியோட அச்சனோ? அப்பா வள்ளி, இனி உன் இசைதாரர் படத்துக்கு விமர்சனம் எழுதிருக்காயா? படிச்சு பாரு, என் மியூசிக் பத்தி விமர்சனம் பண்ண இவ யாரு? என் ரத்தம் எல்லாம் கொதிக்குது. இசையமைத்துள்ள ஞானம் அவர்களின் சொந்த ஞானம் எங்கே போயிட்டென்றே தெரியவில்லை. பாடலை கேட்கும் போது தாமோதரை கோப்பி அடிச்சது போல உள்ளது. ஆனால் கோப்பி அடிக்கிறதுக்கும் தனி கெட்டிக்காரத்தனம் வேணும்.
அதுவும் இவருக்கு கைவர இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தானே கௌதம்? ஆமா. இந்த சினிமா விமர்சனம் எல்லாம் நீங்க தானே? ஆமா சார். வரம்பு மீறிட்டேன்னு நினைக்கிற, ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாத்துக்குமே காரணம் நீந்தான். என்ன சொல்ற? You are responsible for my condition. எனக்கு இந்த ப்ராப்ளமே வந்திருக்காது. நீ இந்த சினிமா ஃபீல்ட் வரலனா குடிச்சிட்டு வளர்ற. நோ நோ, நான் குடிச்சிருக்கவே மாட்டேன். நீ மியூசிக் செய்யலனா நீ மேதை இருக்கிறதா? எங்களை மாதிரி ரெண்டு கேட்டா சித்திர வதைங்க. உன் தப்பு என்ன தெரியுமா? நீ திறமைசாலியா இருக்கிறதா? எங்களுக்கெல்லாம் சார்ஜ் கிடைக்காம பண்ணிட்டேன் பாவி. பாருங்கண்ணா, பல படங்களை ஒத்துக்க சொல்லி என் மேல எவ்வளவு பிரஷர் தெரியுமா? நானும் ஓய்வுக்காக ஏங்குறேயா? ஏமாத்த, இப்ப கூட நீ ஒத்துக்கிட்ட சான்ஸ்ல வேண்டாம் சொல்றதானே? மாட்டேன். You are selfish. Nonsense. என்ன நம்பினவங்க நான் எப்படி ஏமாத்த முடியும்? என்கிட்ட இருக்கிற திறமை எனக்கு கடவுள் போட்ட பிச்சை. கடவுளா பார்த்து என்ன முடமாக்கின தவிர நான் ஏத்துக்கிட்ட பொறுப்ப உதர முடியாது. ஆமா, கடவுள் அவன் உன்னை எப்படி முடமாக்குவான்? அவன் தான் உன் பக்கம் இருக்கிற ராஸ்கலாச்ச. நான் இப்ப என்னதான் செய்யணுங்கிற? Get out. Okay. Out. Okay. குடிச்சிருக்காருமா? நிறையவே குடிச்சிருக்காரு, கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ. ஆமா. நீங்க சிங்கப்பூர் போற விஷயம் என்ன சொல்லவே இல்லையே? அது டேட்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் சொல்லலாம்னு பார்த்தேன். ஒரு 10 நாளுக்கு எங்கேயாவது மெட்ராஸ் விட்டு வெளியே போலாம்னு இருக்கேன். ஆஃப் கோர்ஸ், வித் யுவர் பெர்மிஷன். பெர்மிஷன் கிராண்டட். தேங்க் யூ மேடம்.
அடிச்சா உன்னை சிங்கப்பூர் கூட்டிட்டு போலன்னு கோமலியே. சாச்சா நான் எப்படி இங்க வர முடியும்? அப்ப தைரியமா தனியா என்ன அனுப்புற? ஏன் உங்களுக்கு தனியா போக பயமா இருக்கா? இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா என் மேல அவ்வளவு நம்பிக்கை உனக்கு. என்ன சொல்றீங்க? இல்ல சிங்கப்பூர்ல வந்து நிறைய அழகான சைனீஸ் பொண்ணுங்க இருக்காங்க. ஒருவேளை அவங்க வலையில நான் சிக்கிட்டேன்னா? அது நிச்சயமா நடக்காது. நம்ம ஊர் சங்கீதம் தெரியாத பொண்ணுங்களை நீங்க சட்டையே பண்ண மாட்டீங்க. அப்ப நம்ம ஊர் கான்ட்ராசெப்டிவ்ங்கிற சீச்சி கவசம்னு சொல்லுங்க. எது ஆர்எஸ்எம் கம்பெனில என்ன புக் பண்ணிருக்காங்களா? ஆமா சார், ரஜினிகாந்த் படம் 70 பெரிய படம் சார். சூப்பர் ஸ்டார். ஆமா, யூஷுவலா பெரியவர் தாமோதர் தானே மியூசிக் பண்ணுவாரு, இப்ப என்னாச்சு? பெரியவர் சிங்கப்பூர் போயிட்டு வந்து ஒரு மாசம் ஆகும், அதனால தான் சார் இந்த சிரிப்புக்கு அர்த்தம் தெரியல. அவர் இல்லனா தான் நானா? தப்பா நினைக்காதீங்க சார், நீங்க இருந்தா நல்லா இருக்குன்னு முதலாளி ஃபீல் பண்றாரு சார். வாங்க சார். போயா வழியில வரேன் சார். பாஸ்போர்ட் டிக்கெட்லாம் எடுத்துட்டீங்களா? அப்புறம் ஊருக்கு போன உடனே ஃபோன் பண்ணுங்கண்ணே. சரி. ப்ரோக்ராம் 2 மணி நேரம் கச்சேரினா அதுக்கு மேலே நீங்கள் 1 நிமிஷம் கூட பாடக்கூடாது. சரிங்க. ரசிகர்கள் கேட்டுக்கிட்டாங்கன்னா நீங்கள் நேரம் போகிறதே தெரியாமல் பாடிட்டுருப்பீங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஃப்ளைட்டில் 8, 17, 26, 35, 45, 43 சீட் நம்பரில் உட்காரவே உட்காராதீங்க. சந்தானம் சூட்கேஸை காரில் வச்சுட்டல? இந்த கொஞ்சம் இருங்க, சகுனம் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, பெட்ரோல் போட்டு வண்டிட்டு. கணேஷ் வீட்டை பத்திரமா சரிங்க. லக்ஷ்மி சின்னயாவுக்கு வேளை வேளை சாப்பாடு. சரிங்க, பொறுப்பிடலாங்க. பொறுப்பிடலாமா? சரி வரேன். என்னடா இது, சரஸ்வதி பூஜை அதுமா இப்படி குடிச்சிட்டு இருக்க? சரஸ்வதி பூஜை அன்னைக்கு படிக்கதான் கூடாது, ஆனா குடிக்கலாம். அப்பாவுக்கு தெரிஞ்சா எவ்வளவு வேதனைப்படுவாரு. அவரு வேதனைய பத்தியே பேசிட்டு இருக்கிய, என் வேதனைய பத்தி கொஞ்சமாவது கவலைப்படுறியா? நீட்டு வேதனை நினைச்சு ஏன் சேர்த்துட்டு இருக்க? அப்புறம் நான் பத்தி மட்டும் பேசாத சொல்லிட்டேன். ஆமா, உலகத்திலே கிடைக்காது. பூஜையில வைக்கணும். உன் புண்ணாக்கும் வேணாம். டேய் முரண்டு பிடிக்காத, விடுறா. விடுங்கறல்ல. சொல்றது கேளுறா. வேணாம், விடுங்கறல்ல. விடுங்கறல்ல. வேணாம். சாரி மாதவன், நான் குளிச்சிட்டு இருந்தேன். ஏய் மாதவன், என்ன விசேஷம்? எழுந்து எழுந்து எழுந்து. நான் சாக போறேன் சார். நான் சீரியஸ் ஆயிட்டு போறேன் சாரே, சாக போறேன். கொல்லத்துல இருந்து ஞானி இவ்வளவு வந்தது ஒரு வலிய பிளேபேக் சிங்கர் ஆகணும் வேண்டி. பட்சே இத்திர கொல்ல ஐயாது நடந்துட்டில்ல, அதுக்கே நான் சத்திருக்கணும். பின்னே ஞான் மற்றொரு காரியம் நினைச்சு, அதுவும் இதுவரைக்கும் கைகூடித்தில்ல. தீர்ச்சியாயிட்டு ஞான் சாக போறேன் சொல்ற மாதவன். நான் ஒரு பெண்குட்டியை பிரேமிச்சு, பட்சே ஆ குட்டிக்கு வேறொரு இடத்துல கல்யாணம் நிச்சயாகி. வர October 8 குட்டிக்கு கல்யாணமான, குட்டியோட விவாகம் கழியறதுக்கு முன்பாயிட்டு ஞான் தீர்ச்சியாயிட்டு மறிக்கணும் சாரு. என்ன சந்தனம்?
சுகன்யா அம்மா செத்துட்டாங்க சார். என்னது? அடிக்கடி அதிர்ச்சி தாங்கிக்க முடியாம மூளை வேலை செய்ய மறுக்குது. இது மென்டல் பிளாக் தான். குணமாயிடும்ல டாக்டர்? ஷூர், நிச்சயம் குணமாயிடும். ஆனா எப்பன்னு சொல்ல முடியாது. We have to wait and see. That's all. என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? வெறுதர் காத்து வாங்க வேண்டி வந்து நிக்கிறேன். காத்தே இல்லையே. இவ்வளவு தண்ணி ஒருபாடு ஆழம் உண்டல்ல? ரெண்டு ஆள் ஆழம் இருக்கும். ஐயோ குருவாயூரப்பா, தவறி விழுந்தா பின்ன ஆளு தீர்ச்சாயிட்டு வரிக்கல்ல? தவறி விழுறதுன தற்கொலை பண்ணிக்க முயற்சித்தாலும் செத்தான். நிறைய சாவு நடக்குமோ? வருஷத்துல 40-50 கூட நடக்கும்.
அணு வரஞ்சா மாசத்துக்கு நாலு என்ன இல்ல, நமக்கு கணக்கெல்லாம் தெரியாதுங்க. வாரத்துக்கு ஒரு சாவு நடக்கும். ஆமா, நீ ஏன் சாவு பத்தியே கேட்டுட்டு இருக்க? என்ன, நான் சாவ போறேன்? அட பாவி, கணுக்கால் அளவு தண்ணி இருக்கும்னு சொல்றதுக்குள்ள குச்சிட்டானே. மாதவன், சாவுக்கு உனக்கு ராசி இல்ல, சாகிறதுக்குன்னு ஒரு அதிர்ஷ்டம் வேணும். தன் புருஷன் தனக்கு துரோகம் பண்றன்னு சொல்லி ஒருத்தி ஒன்பதாவது மாட்டிலே தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணா, ஆனா சாகல. அது எங்கனே, அவ குதிச்சத கீழே போயிட்டு இருந்த தன் புருஷன் மேல அவன் செத்துட்டான், இவ பொழைச்சிட்டான். என்னால சிரிக்க முடியலையே, உடம்பு பூரா அத்தர அடி. அது சரி, தாமோதரம் ஆசை இப்ப எங்க உண்டு? அவரை நினைச்சத மனசு கஷ்டமா இருக்கு. பேச்சு இல்ல, உடம்புல ஏக்கம் இல்ல. அவர் வீட்டுல ரெண்டு நோயாளி, ஒன்னு அவரு, இன்னொன்னு அவரோட பையன் கன்றாவியா இருக்கு. அவருக்கு கஷ்டம்னு தெரிஞ்ச உடனே நான் சந்தோஷப்படாத நினைச்சு இப்ப வெக்கப்படுறேன். ஏ கிரேட் மேன், அவர் நல்லபடி ஆகணும். அவரை குணமடைய செய்ய வேண்டியது என்னோட கடமை. தலை சிறந்த நரம்பியல் டாக்டரை கூட்டிட்டு போறேன். அது ஆறானு டாக்டர் பிரியா. சார், டாக்டர் வந்திருக்காங்க. ஐயா பேசவே இல்லைங்க, ரொம்ப பயமா இருக்கு. மிஸ்டர் தாமோதர், உங்களுக்கு என்ன பண்ணுது? கண்டு கொண்டே
இந்த மெல்லிசை போட்டியோட முடிவுகளை அனௌன்ஸ் பண்ற பொறுப்பை என் தலையில கட்டிட்டு மத்த ஜட்ஜஸ் தப்பிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா ஒருவேளை இப்ப நான் அனௌன்ஸ் பண்ண போற முடிவை கேட்டு உங்களுக்கு அதிருப்தியா இருந்து அதனால ஏதாவது தாக்குதல் ஏற்பட்டா அதை இந்த உடம்புனாலதான் தாங்கிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணமா இருக்கலாம். எனிவே இட் கிவ்ஸ் மீ கிரேட் பிளஷர் இன் அனௌன்சிங் தி பிரைஸ் வின்னர்ஸ். ஃபர்ஸ்ட் பிரைஸ் மிஸ்டர் பிரேம்குமார். செகண்ட் பிரைஸ் மிஸ் பிரியா. தேர்ட் பிரைஸ் மிஸ்டர் கார்த்திகேயன். கன்சொலேஷன் மிஸ்டர் பாலசுப்ரமணியம். சாரிங்க ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டேன். என்ன புக் படிச்சிருக்கீங்க? இஃப் யூ மீட் தி புத்தா ஆன் தி ரோட் கில் ஹிம். நல்லவேளை உங்க கையில கன் இல்ல. நீங்க ஒண்ணு புத்தர் இல்ல, எங்க என்ன பார்க்காமலே அமிச்சிருவீங்களோன்னு நினைச்சேன். சாச்சா யாரா இருந்தாலும் சரி, எங்க என்கிட்ட பாட சான்ஸ் கேட்க வரவங்களை கூட நான் பார்த்து பேசாம அனுப்புறதே இல்ல. நான் ஒண்ணு சான்ஸ் கேட்டு வரல. Then what can I do for you? You cannot undo what you have already done. What do you mean? Yes sir. நேத்து லைட் மியூசிக் காம்படிஷன்ல நான் எப்படி பாடினேன்? சூப்பர்ங்க. நீங்க பாடின சிந்து பரவே அசத்தலா இருந்துச்சு போங்க. அப்ப ஏன் சார் எனக்கு செகண்ட் பிரைஸ் கொடுத்தீங்க? நான் ஒரு பொண்ணுங்கிறதுனாலயா? ப்ளீஸ் சிட் டவுன். நான் தான் உங்களுக்கு அதிகபட்ச மார்க்ஸ் போட்டேங்க, ஆனா மத்த ஜட்ஜஸ் போடல. இத பத்தி நான் ஸ்டேஜ்லயே சொல்லி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அவார்ட் கொடுக்கணும்னு பார்த்தேன், ஆனா அவங்க கேட்கல. ஐம் சாரி. எஸ் இட்ஸ் எ ஃபேக்ட். சார் இதுலயே உங்க ஆட்டோகிராஃப் போடுங்க சார். கொஞ்சம் பென் கொடுங்க. ஏ சார் நான் பாடினது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ரொம்ப நல்லா இருந்ததுங்க, ஆனா அதை கேட்கும்போது எனக்கு வேற ஒரு டியூன் மனசுல தோணுச்சு. ரியலி? எஸ் அது என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? ரியலி? உங்க மேல எனக்கு கோவம் இருந்தாலும் உங்களோட பெஸ்ட் ஃபேன், ஐ அம் யுவர் கிரேட் அட்மைரர். ப்ளீஸ் சார் ஒரு ரசிகையோட விருப்பத்தை வேண்டாம்னு சொல்லாதீங்க ப்ளீஸ். உன்னை கண்டு பிந்துதான் என்னை கண்டு கொண்டேன், உன் கண்ணை கண்டு பிந்துதான் காதல் கண்டு கொண்டேன், உன்னை கண்டு பிந்துதான் என்னை கண்டு கொண்டேன், உன் கண்ணை கண்டு பிந்துதான் காதல் கண்டு கொண்டேன். நேற்று முதல் புத்தி மாறி நானும் நிறை கூடத்தை வைத்துக் கொண்டு நீரிறைக்கிறேன், நேற்று முதல் புத்தி மாறி பேடலிக்கிறேன், நானும் நிறை கூடத்தை வைத்துக் கொண்டு நீரிறைக்கிறேன், பூ பறிக்க போன நானும் இலை பறிக்கிறேன், பூ பறிக்க போன நானும் இலை பறிக்கிறேன், இன்று பால் குடித்த பின்புதானே பல் துலக்கினே, உன்னை கண்ட பின்புதான் என்னை கண்டு கொண்டேன், உன் கண்ணை கண்ட பின்புதான் காதல் கண்டு கொண்டே. உடவையோடு விரலை சேர்த்து தைத்துக் கொள்கிறேன், சாந்து பொட்டெடுத்து மூக்கின் மீது வைத்துக் கொள்கிறேன், உடவையோடு விரலை சேர்த்து தைத்துக் கொள்கிறேன், சாந்து பொட்டெடுத்து மூக்கின் மீது வைத்துக் கொள்கிறேன், தனிமையோடு சத்தமாக பேசிக் கொள்கிறேன், தனிமையோடு சத்தமாக பேசிக் கொள்கிறேன், ஒரு சபை நிறைந்த வேளையிலே மௌனமாகிறேன், உன்னை கண்ட பின்புதான் என்னை கண்டு கொண்டேன், உன் கண்ணை கண்ட பின்புதான் காதல் கண்டு கொண்டே. Excuse me. சார்
உங்களுக்காக நான் ஒரு ஃப்ளவர் கொண்டு வந்திருக்கேன், வாங்கிப்பீங்களா? Why not? உங்க கோவத்தினால இதழ்கள் உதிர்ந்துச்சா? பரவாயில்ல. Thank you. நாளைக்கு மறுபடியும் வந்து பார்க்கிறேன். குணப்படுத்திடலாம் இல்லையா டாக்டர்? எந்த டாக்டரும் அந்த நம்பிக்கையோட தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அவரை எப்படி காப்பாத்தேவணும்? He is very important to the music world. He is important to me also. Don't worry, I'll try my best. Thank you. பெரியவரோட பிள்ளை, பேரு கிருஷ்ணா. I see. ஏடா குருப்பா, நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறதெல்லாம் சோலோ வைத்து பாடுறதுக்கு சான்ஸ் இல்லை. அதைத்தான் கொடுக்க மாட்டேன்ட்டே. இப்போ எனக்கு தேவை என்ற சாவு மாத்திரமே. அதுக்கு தான் எத்தனை ஒரு இடைஞ்சல். இது மாத்திரம் வெற்றிகரமாக முடிஞ்சு கழிஞ்சது. உனக்கு என் இடைக்கு இட துலாபாரத்தில் சக்கரதாரண்டா. ஈஸ்வரி. ஈஸ்வரி தான் மாமா, கதவு தரங்க. எனக்கு சக்கரை இல்லடோய். என்னதான் பிரச்சனம்? மாமா, அப்பா வாளிய கிணத்துல போட்டுட்டாரு, கயிறோட விழுந்துருச்சு. வீட்டுல பாதாள கரடி இருக்கு, ஆனா கயிறு இல்ல. நீங்க புதுசா கயிறு வாங்கிட்டு போறத பார்த்த, தரீங்களா? குருவாயிருப்பா, தர கயிறு தர. ஈஸ்வரி, பிரியமுள்ள திரு தாமோதர் அவர்களுக்கு நேரில் சந்திக்கும் போது ஏதேதோ சொல்ல நினைக்கிறேன், ஆனால் வார்த்தைகள் ஒட்டிக்கொள்கின்றன. அதனால் தான் இந்த கடிதம். மை தீர்ந்து போய்விடுவதற்கு முன் எழுதிவிடுகிறேன். உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும். முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்னு சொல்லி முதல் பக்கத்தை முடிச்சிருக்க, லெட்டர் மொத்தம் தேடி பார்த்தேன். அந்த முக்கியமான விஷயத்தை பத்தி ஒண்ணுமே கிடையாதுங்க. என்ன விஷயம்? என்னவா இருக்கும் நீங்களே சொல்லுங்க பாப்போம். இந்தியா பாகிஸ்தான் உறவு? நோ. இந்தியன் கிரிக்கெட்? மாமனாருக்கு வல வீசிய மருமகள், அந்த படத்தை பத்தி தானே? மெடிசின். ஆஃப் கோர்ஸ் மியூசிக். நோ. உன்னை பத்தியா? என்ன என்ன பத்தி? தென் வாட்? நம்ம பத்தி, நம்ம லவ் பத்தி. வாட்? எஸ். சந்தானா சார், இதை கொண்டு போய் பிரியா கிட்ட கொடுத்துட்டு லெட்டர் படிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு வா. சரி சார். சொல்லணுமா? தேங்க்ஸ்னு சொல்லு. சரிங்க. சந்தானம்மா,
வணக்கம் தான். என்ன சொன்னாங்க? லெட்டருக்கு ஒரு முத்தம் கொடுத்தாங்க சார். அப்புறம் தேங்க்ஸ்ன்னு சொல்ல சொன்னாங்க. அப்புறம் எனக்கும் தேங்க்ஸ் சொன்னாங்க சார். அப்புறம் அவ்வளோதான் சார். அப்புறம் நான் வந்துட்டேன். என்னோட அடுத்த பாட்டுக்கு டியூன். என்ன என்னது? ஒரு சின்ன பிரசன்டேஷன். எதுக்கு இதெல்லாம்? இப்போ என்னோட அன்பளிப்பா வச்சுக்கோங்க. தேங்க்யூ. என்ன சந்தானம்? வாங்கம்மா. எப்படியோ ஏறிட்டேன், மன்னிக்கணும், என்னால இறங்க முடியாது. பரவாயில்ல. சார் இல்லையா? சாரா? அது ஏன் கேக்குறீங்க? காலையில இருந்து ஒரே பெஜார் பண்ணிட்டாரு. இதோ தங்கத்தை தொலைச்ச மாதிரி துடிச்சு போயிட்டாரு. ஏதாவது தொலைச்சிட்டாரு? இது சாவிச்சேனை காணமா. நேற்று எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் தேடி பார்த்திருக்காரு, கிடைக்கல. ராத்திரி கடைசியா பீச்சுக்கு போனாராம். ஒருவேளை அங்க விழுந்துருக்குமோன்னு தேட போயிருக்காரு. I'm sorry, Priya. நீ கொடுத்த கீச்சன் எங்கேயோ தொலைச்சிட்டேன். தொலைச்சது நல்லதா போச்சு. என் மேல உள்ள அக்கறை இப்ப புரியுது. சந்தானம் சார், உனக்கு மார்லன் பிராண்ட படம் பிடிக்குமா? என்ன ஆக்டர் சார் அவரு? நம்ம ஊரு சிவாஜி கணேசன் கணக்கா நடிப்பாரு. அவர் நடிச்ச ஒரு படம் கேஷுவல் ஓட்டிருக்கு. ஆமாம் சார், போய் பார்த்துட்டு வரியா? சரி சார், நீ நைட் ஷோ போகிறேன் சார். இதை பாரு, நைட் ஷோ எல்லாம் போய் கண் முழிச்சு ஹெல்த் ஸ்பாயில் பண்ணிக்கூடாது. மேட்னி ஷோக்கே போ. சார் நான் மேட்னி போனால் உங்களுக்கு 3 மணிக்கு காஃபி யார் போட்டு கொடுப்பா? பிரியா இருக்கா, தேவைப்பட்டா போட்டு கொடுப்பா. நீ போயிட்டு வாயா. சரி சார், தேங்க்யூ. நாம தனியாக இருக்கத்தானே இந்த ஏற்பாடு? ஜெயகாந்தன் எழுதின கதை மாதிரி ஆயிடக்கூடாது. என்னது? அவரோட அடல் சொல்லிங்கிற கதையை படிச்சதுல படிப்பறிவு கம்மிதான், அதை பகிரங்கப்படுத்தணுமா? ஆமா, என்ன கதை அது? ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். அவனுக்கு வந்து தன் பொண்டாட்டியோட பகல் வேளையில சந்தோஷமா இருக்கணும்னு ஒரு ஆசை. ஆனா அவனுக்கு ஒரு குட்டி வேற இருக்கான். அவங்க கிட்ட, டேய் நீ போய் படம் பார்த்துட்டு வாடான்னு சொல்லி அமிச்சான். அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல பெல் சத்தம். பார்த்தா பையன் வந்து நிக்கிறான். ஏண்டா படம் பார்க்கல அப்படின்னு கேட்டான். இல்லப்பா, அது வந்து அடல் சொல்லி படமா, பார்க்க கூடாதுன்னு என்ன வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க சொன்னா. நம்ம சந்தானத்துக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது. ஆனா படம் பிடிக்கலன்னு பாதிலே வந்துட்டா? நம்பிக்கையோட இருக்க மாட்டேங்கறியே. As a doctor you must be optimistic. ஐ சே நேத்து ரெக்கார்ட் பண்ண பாட்டு கேளு. நேத்து ரெக்கார்ட் பண்ண பாட்டு இது
இது என் பல்லவி எப்போது கீதமாகுமோ இவன் உந்த சரணம் என்றால் அப்போது வேதமாகுமோ இது இது என் பல்லவி எனக்கு உங்களை பார்க்கும் போதெல்லாம் டெல்லியில இருக்க குதுப் மினார் இரும்பு தூண்டா ஞாபகத்துக்கு வரும். மனசுல ஏதாவது நினைச்சுக்கிட்டேன், அதை கட்டி அணைக்க முடிஞ்சா நினைச்சதெல்லாம் நடக்குமோ அப்படி நினைச்சுக்க தோணும். கரெக்டா ட்ரை பண்ண நிச்சயமா சேரும். கம் ஆன் கம் ஆன் கம் ஆன், தட்ஸ் குட், தட்ஸ் இட். மனசுல என்ன நினைச்சிட்ட? நம்ம கல்யாணம் நடக்கணும்னே. என்ன பதிலே சொல்லாம நழுவுற? கம் ஆன். இதோட இதழ்கள் உதிரக்கூடாதுன்னு நினைச்சிட்டியா? உதிராது. ஏன்னா இது பிளாஸ்டிக் ஃப்ளவர்,
இந்த சாரி நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்ச கலர். I'm sorry about your wife. அவங்களோட மரணம் உங்களை ரொம்ப பாதிச்சிருக்கு. அடுத்தடுத்து ஏற்பட்ட அதிர்ச்சி இதெல்லாம் தான் உங்களோட இந்த நிலைமைக்கு காரணம். தைரியமா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்க. உங்களுக்கு பிடிச்ச மூவியை டிவியில் போட்டு பாருங்க. எல்லாத்துக்கும் மேல நம்பிக்கையோடு இருக்கணும். Your effort is most important. என்ன சந்தானம்? ஐயா கிட்ட சொல்லணுமா? தேங்க்ஸ்னு சொல்லு. என்ன சொன்னாங்க? லெட்டருக்கு ஒரு முத்தம் கொடுத்தாங்க சார். அப்புறம் தேங்க்ஸ்னு சொல்ல சொன்னாங்க. நம்ம சந்தானமா அது? மனசுல எந்த கஷ்டமும் இருக்க கூடாது. ஏதேதோ நினைச்சோம், என்னெல்லாமோ நடந்து போச்சு. ஓகே, தட் இஸ் லைஃப். நான் எப்படி இருக்கேன்னு நீங்க கேட்க நினைக்கலாம். நீங்க தான் பாக்குறீங்களே, நீ இல்லாம நான் இல்லைன்னு ரெண்டு பேருமே பேசியிருக்கோம். மேபி அந்த நேரத்துல அது சரின்னு தோணிருக்கலாம். நான் இல்லாம நீங்க இருக்கீங்க, நீங்க இல்லாம நான் இருக்கேன். சொல்ல போனா ஹெல்த்தியாவே இருக்கேன். வெயிட் வேற ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. உங்களுக்கு எந்த குற்ற உணர்வும் இருக்க தேவையில்லை. நடந்ததுக்கு யார் தப்புன்னு ஆராயவும் வேண்டாம், எதையும் நிரூபிக்கவும் வேண்டாம். கவிஞர் ஆத்மநாம் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. உங்கள் நண்பர்களை சொல்லுங்கள், நீங்கள் யார் என்று சொல்கிறேன் என்றார் ஒரு பேரறிஞர். நான் சொன்னேன், நீங்கள் யார் என்று சொல்லுங்கள், உங்கள் நண்பர்களை சொல்லுகிறேன். நீங்கள் யாரானால் என்ன, நான் யாரானால் என்ன? அனாவசிய கேள்விகள், அனாவசிய பதில்கள். எதையும் நிரூபிக்காமல் சற்று சும்மா இருங்கள். இப்ப நம்மோட நினைப்பு முயற்சி எல்லாமே நீங்க மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரதா தான் இருக்கணும். சாய்ந்து கிடக்குற இந்த சிகரம் நிமிர்ந்து நிக்கணும். கோபம் தடிஞ்சிருச்சா? குடிகாரனா இருந்த கொலகாரனா மாற பாக்குறேன். என் ப்ராப்ளம் உங்களுக்கு என்ன தெரியும்? எதுக்கு சிரிக்கிறீங்க? போ, யாருக்கு தான் ப்ராப்ளம் இல்ல? மீனுக்கு கூட தாகம் எடுக்கலாம். எதுக்காக நீ இப்படி உன்னையே அழிச்சுக்கிற? எந்த ப்ராப்ளத்தையுமே காலம் குணப்படுத்தும். காலம் காலமே ப்ராப்ளமா இருந்தா? தட்ஸ் நான்சென்ஸ். உன்னால எல்லாருக்குமே ப்ராப்ளம். உன் மேல ஆசையை நம்பிக்கையை வச்சிருக்கிற உங்க அப்பா சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு உதவியா இருக்க வேண்டிய இந்த நேரத்துல நீயே இப்படி இருந்தா எப்படி? இத பாரு கிருஷ்ணா, நான் சொல்றபடி கேளு. தேவையில்ல, உங்களால உடம்புக்கு வேணா மருந்து கொடுக்க முடியும், ஆனா எனக்கு நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. You mean it's a matter of love. காதல பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? ஓரளவுக்கு தெரியல, என்னாலும் ஓரளவுக்கு தெரியும். என்ன தெரியும்? காதல்ல எந்த அளவுக்கு இன்பம் இருக்குமோ அந்த அளவுக்கு துன்பமும் இருக்கும். லவ் இஸ் டார்ச்சர். காதல மறக்க முடியாதங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்ல. Love is short, but forgetting is long. Understanding takes still longer. அதுவும் எனக்கு தெரியும். ஏன்னா நானும் காதலிச்சவதா, அதுவும் உங்க அப்பாவை. What? காதல் அனுபவமும் எனக்கு உண்டு, அதை இழந்த அனுபவமும் எனக்கு உண்டு. பிரியா, உன்னோட பேரண்ட்ஸ் நம்ம கல்யாணத்துக்கு அவசரப்படுத்துறாங்களோன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி தோணல. நாம பழகுறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. வெல், அடுத்து நடக்க வேண்டியது நம்ம கல்யாணம் தானே அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கல்யாணம் எப்ப பண்ணிக்கணாங்கிற முடிவு நம்ம கையில விட்டலாம் இல்லையா? கம் ஆன், வாட் இஸ் இட்? மத்த பேரண்ட்ஸ் மாதிரி கண்ணா பின்னான்னு கத்தாம நீங்க யாரு எப்படி நம்ம லவ் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட உடனே ஓகே கோ அஹெட் கல்யாணம் பண்ணிக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு பெரிய பெருந்தன்மை! இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வேற யாருக்கு கிடைப்பாங்க? ஆமா, எனக்கு கிடைக்கல, அதை தான் சொல்ல வர. நீ உங்க சைடுல நியாயமே இல்லை.
அதனாலதான் கோவப்படுறீங்க. லுக் ஹியர் பிரியா, இதுவரையில மியூசிக் ஃபீல்ட நான் எதுவுமே சாதிக்கல. எனக்குன்னு ஒரு பொசிஷன் வந்த அப்புறம் தான் கல்யாணம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. இந்த நிலைமையில நம்ம கல்யாணத்தை பத்தி நான் யோசிக்கவே முடியாது சார். அப்படின்னா நீங்க உங்க குறிக்கோள் எல்லாத்தையும் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன நேசிச்சிருக்கணும். நான் ஒரு பொண்ணு. I am not a musical instrument for you to practice love. I am very sorry, Mr. Damo. நான் உன்ன சீட் பண்ணுவேன் நினைக்கிறியா? இல்ல, நிச்சயமா இல்ல. ஆனா நீ விரும்புறவரையே கல்யாணம் பண்ணிக்க, இல்ல மேல் படிப்புக்கு வெளிநாடு போன என் பேரண்ட்ஸ் கண்டிப்பா சொல்றாங்க. நான் என்ன பண்ணுவேன் பிரியா? எங்க அப்பா அம்மா ரொம்ப சென்சிட்டிவ் டைப். காதல் கல்யாணம்னு தெரிஞ்சா எங்க அம்மா செத்துருவாங்க. எங்க அப்பா இன்னொரு எக்ஸ்ட்ரீம், என்னையே கொண்டுடுவார். அப்பனா ஓகே, உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? அவங்க மனசை எப்படியாவது மாத்திரலாம் நினைக்கிறீங்களா? ஆமா, அதுக்கு நீங்க முயற்சி பண்றதாவே தெரியல. இல்ல, அவங்க காலமானதுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணமா? என்ன கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக உங்களை பெத்தவங்க காலமாயிடணும் நினைக்கிறது யுவர் அன்ரீசனபிள். ஐ அம் ஹெல்ப்லெஸ் பிரியா. கொஞ்சம் வெயிட் பண்ணு. என் பேரண்ட்ஸ் வெயிட் பண்ண மாட்டாங்க. என் வெளிநாட்டு பையனும் வெயிட் பண்ணாது. ஐ அம் சாரி, நான் கோழதான். இப்போவாது வெளிப்படையா சொன்னீங்களே. பட் ஐ லவ் யூ பிரியா. கேட்கறதுக்கு இதை மாதிரி தான் இருக்கேன். ஆனா என்ன பிரயோஜனம்? அதுக்காக நான் ஒண்ணு இடிஞ்சு போயிடல. இங்கிலாந்து போனேன், படிச்சேன், பட்டம் வாங்கினேன். அதுக்குள்ள உங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நீங்க? இல்ல, பண்ணிக்கல. கல்யாணங்கிற அந்த நினைப்பே என் மனசுல வரல. உன்னோட காதல் படகுல விரிசல் ஏற்பட்டிருக்கு, என்னோட காதல் கப்பல் முழுகி போயிடுச்சு. தட்ஸ் ஆல். ஏய், முகத்தை தொங்க போட்டுக்காத. பி சியர்ஃபுல். உன் காதலுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். Thank you. குருவாயூரப்பா, இன்னும் அக்டோபர் 1st அல்ல, இனியும் 7 திவசமே உண்டு. எனக்கு சாவு வந்துட்டில்ல, எனக்கு சாவு வந்துட்டில்ல. திருடியோ? இல்ல, அந்த ஆள் அடிச்சாக்கா 300 தரேன்னு சொன்னாங்க. பகவதி, பணத்துக்காக ஆள் அடிப்பியோ? அடிக்கிறத என்னையா கொலையே செய்வ. வெறுத 300 இல்ல, ஆளை கொல்லணும்னா 500. ஒண்ணு பண்றியா? இந்த அட்வான்ஸ் 200 வச்சுக்க. சிரிச்சே பயம் காட்டுறியப்பா. யார கொல்லணும்? என்னத்தான்? ஓ, அதுவும் இந்த மாதம் 8th முன்பாயிட்டு கொல்லணும். அதுக்கப்புறம் பாக்கிய யார்த்தியா வசூல் பண்றது? செத்ததுக்கு அப்புறம் என்ன போடியில பாரு, பாக்கி பணம் இருக்கும். மீதி விவரத்தை டீ சாப்பிட்டே சொல்றவா. இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே இல்லையா? அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. பாத்தீங்களா, உங்களுக்கு சர்ப்ரைஸ் விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க. சார், உங்களால இன்னைக்கு எங்க ஸ்கூலுக்கு வர முடியாதுன்னு தெரியும், அதனால நாங்களே வந்துட்டோம். சார், கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சீக்கிரமாவே குணமாயிடும். நாங்க உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க போறோம். அது என்ன பரிசு தெரியுமா? நாங்க ஒரு பாட்டு பாட போறோம். வண்ணம் கொண்ட வெண்ணிலவே, வானம் விட்டு வாராயோ. வண்ணம் கொண்ட வெண்ணிலவே, வானம் விட்டு வாராயோ. விண்ணிலே பாதை இல்லை, உன்னை Thank you.
வணக்கம் சார். ஐயா மாடியில் தான் இருக்காரு, டாக்டரோட இருக்காரு, நீங்க வந்து தான் சொல்லிடுறேன். சார், நீங்களோட சொப்பனம் பலிச்சிருச்சு. இந்த நியூஸ் பேப்பர்ல ஒவ்வொரு பக்கத்திலையும் சாரோட போட்டோவும் பேரும் காணும் போது என் மனசு எத்தனை சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அத்தனையும் பெரியவர் தாமோதர் பட்ட பிச்சை. பட்சே நான் சாகிறதுக்கு முன்பாயிட்டு இது நடக்குமான்னு ஏங்கினேன். இப்ப நான் நிம்மதியா சாகலாம். நீங்க ஒன்னு சாக வேண்டாம். தானி விட வணக்கம் சார். உட்காருங்க. எங்க அப்பா சம்மதிக்க வச்சுட்டேன் நம்ம கல்யாணத்துக்கு. எங்கன? நேரம் எங்க அத்தை பையன் காலில போய் விழுந்தேன். நம்ம காதலை பத்தி சொன்னேன். அவர் எங்க அப்பா கிட்ட சண்டை போட்டு நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிட்டாரு. அவன் இந்த அத்தவையன் இல்ல, எந்த குருவாயூர போனானு. நீ எதுக்கே எங்க வந்த? உன்னை கொல்லத்தான். எட்டாம் தேதிக்குள்ள உன்னை கொல்லணுமே. இன்னைக்கு தேதி அஞ்சாச்சே. ஐயோ என்னது? நீ என்ன கொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அந்த 200 ரூபாய் நீயே வச்சுக்கிட்டா மதி. தொழில நாணயம் வேணும். எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். என்ன மாதவன், எங்க போனீங்க? காலையில இருந்து உங்களை எங்கெல்லாம் தேடுறது? கோரஸ்ல பாட வேண்டிய இல்ல. கோரஸ் இல்ல, இன்னைக்கு சோலோவா தான் பாடுறீங்க. சோலோ ஆயிட்டோம். சாக போற சமயத்துல எனக்கு இப்படி ஒரு சான்ஸோ? சோலோ ஆயிட்டு பாடியால எத்தனை ரூபாய் கிட்டும்? என்ன மொத பாட்டு தானே, ஒரு 500 ரூபாய் கொடுப்பாங்க. அட்வான்ஸ் ஐட்டி எனக்கு ஒரு 300 ரூபாய் கொடுக்கணும் சார். 300 ரூபாயா? எதுக்கு? ஆபத்துல இருந்து என்ன ரட்சிக்க வேண்டி. அப்ப எதுக்கு சார்? ப்ளீஸ் இத வச்சுங்க, சீக்கிரம் வந்து. இந்தாப்பா உன் பாக்கி பணம் வாங்கிக்கோ. தொழில் செய்யாம பணம் வாங்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னைக்காவது உன் சர்வீஸ் எனக்கு தேவைப்படும், அன்னைக்கு உன்ன கூப்பிடுறேன். வச்சுக்கோ. மதம் ரெடி, உள்ள வாங்க. வர சார். பிரியா, Thank you.
நகரம் இப்போ சிகரம் ஆச்சு, நகரம் இப்போ தங்கம் ஆச்சு, காட்டு நோங்கி பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு. அகரம் இப்போ சிகரம் ஆச்சு, நகரம் இப்போ தங்கம் ஆச்சு, காட்டு நோங்கி பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு. சங்கீதமே சந்நிதி சந்தோஷம் சொல்லும் சங்கதி, சங்கீதமே சந்நிதி சந்தோஷம் சொல்லும் சங்கதி. அகரம் இப்போ சிகரம் ஆச்சு, அகரம் இப்போ தங்கம் ஆச்சு, காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு. பாசத்தில் பருவம் இல்லை, வானோடு முடிவும் இல்லை, வாழ்வோடு விடையும் இல்லை. இன்றென்பது உண்மையே, நம்பிக்கை உங்கள் கையிலே. அகரம் இப்போ சிகரம் ஆச்சு, அகரம் இப்போ தங்கம் ஆச்சு, காற்று நம்பி பாட்டு பாடு புல்லாங்குழலாச்சு. என்னோட கோழத்தனம் உனக்கு எவ்வளவு பெரிய சோகத்தை கொடுத்திருக்கோம். பிரியா, ஒரு சிகரத்தோட உயரத்தை பார்த்து எப்பவுமே ஆச்சரியப்படாம அதோட ஓட்டைகள் விரிசல்கள் இதெல்லாம் பார்த்து கிரிட்டிசைஸ் பண்ணு. இந்த பேச்சுக்கு ஒரு முடிவு கட்டுவோமா?
ஓகே ஓகே ஓகே, இனிமே பேசல. ஆனா எனக்கு ஒரு ஒண்ணு தெரிஞ்சா, இத்தனை ஏமாற்றத்துக்கு அப்புறமும் இவ்வளவு உறுதியா உன்னால எப்படி இருக்க முடியுது? செகண்ட் வேர்ல்ட் வார்க்கு அப்புறம் ஜப்பானே கிட்டத்தட்ட அழிஞ்சு போச்சு. ஆனா இப்போ உலகத்திலேயே தலைசிறந்த நாடா விளங்குது. எப்படி அழிவுல தான் ஆரம்பமா? ஒரு பொண்ணு பலாத்காரங்கிற துன்பத்துக்கு ஆளானதுக்கு அப்புறம் அந்த பெண்ணோட மனசுல உறுதியே வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அழிச்சிட்டேன், நான் உன ஏமாத்திட்டேன், அதான் உண்மை. நோ நோ, நான் ஏமாந்துருக்கலாம், ஆனா அழியல. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆட்டம் பம் போட்டு ஹீரோஷிமாவே அழிஞ்சிருச்சு. அந்த நேரத்திலயும் ஒரு பெண்மணி சொன்னாளா, என் வீடு அழிஞ்சு போச்சு, இருந்தாலும் இப்ப என்னால நிலாவை நல்லா பார்க்க முடியுதுன்னு. எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் ரெடியா வச்சிருக்கிறிய. ஓகே, இந்த என்னது? ஓ, தேங்க் யூ. ஐ எம் டாக்டர் பிரியா. கிருஷ்ணா விஷயமா பேச வந்திருக்கேன். பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. உனக்கு இஷ்டம் இல்லை, நான் பேச மாட்டேன். இஷ்டம் இல்லை. இங்கே பேசுறதும் தப்புதான், ஆனால் நீயும் கிருஷ்ணாவும் ஒன்று செய்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு, அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். ஓகே, உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நான் ஏன் பேசணும்? டாக்டர், ரெண்டு பேர் ஒன்றா பழகிட்டு திடீர்னு ஒருத்தர் பிரிஞ்சிட்டா நம்மளோட பாதி பர்சனாலிட்டி பிரிஞ்சவரோடையே போயிடுதுன்னு நான் படிச்சிருக்கேன். இதை நான் என் ஃப்ரெண்ட் ரமேஷ் கிட்ட சொன்னேன். கிருஷ்ணா விட்டு பிரிஞ்சதுலேருந்து எப்போ அவன் ஞாபகமாகவே இருக்கு. இதுக்கு பேர் தான் லவ்வா? எனக்கு அந்த அனுபவம் இல்லை. மனசில் ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கு. சரி வா, நான் உன்னை ஒருத்தட்ட கூட்டிட்டு போறேன். யாரு? அவரோட பேசினா உனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும். கமான். அவரை சந்திச்சேன். அவர் பேர் சச்சிதானந்தம், ஆன்மீக சொற்பொழிவாற்றவர். ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். அப்போ உனக்கு ஆன்மீகத்துல நம்பிக்கை இல்லைன்னு சொல்ற? ஆண்டவன் மேலேயே நம்பிக்கை இல்லை எனக்கு. இப்படி அப்படித்தான் சொல்லுவேன். இன்னும் நீ கஷ்டத்தை டேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன். பிரச்சனைகளை சமாளிக்க முடியாத நிலைமை வரும்போது நீ நம்ப ஆரம்பிச்சிருவ. எனக்கு டான்ஸ் மேல உள்ள இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சு போச்சு. மனசுல ஒரு அமைதி இல்லாமையே இருந்துச்சு. ஏதாவது ஒரு வேலையில சேரணும்னு நினைச்சேன். ரமேஷோட உதவியால் ஒரு கம்பெனியில் இன்டர்வியூக்கு போனேன். எனக்கு வேலை கிடைச்சிருக்குமா? அப்படியா? அதுக்கு காரணமா இருந்த ரமேஷ் கிட்ட இந்த செய்தியை சொல்லணும்னு நான் வீட்டுக்கு போனேன். என்னப்பா ரமேஷ், நீ சொன்ன மாதிரி நான் அந்த பொண்ணுக்கு வேலை போட்டு கொடுத்துட்டேன். தேங்க்யூ. இப்போ நான் சொன்னது நடக்கணும். நிச்சயமா நடக்கும். எப்போ? அது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல சார். ஒருவேளை அந்த பொண்ணு முரண்டு பிடிச்சா? சேச்சே, நில்லுனா படுகிற டைப் ஆவா. அவ மாரல்ஸே தனி. யூ ஹேட் ஹேடன்னு வெச்சுக்கங்களே. பரந்தாமல் வரவில்லை, பாஞ்சாலி கதறுகிறாள் பரந்தாமல் வரவில்லை. காலிரங்கில் மானத்தை மூடிக்கொண்டு கையிரங்கில் மார்போடு கவசம் கொண்டு தன்னைத்தான் காத்துவிட தவித்து கொண்டு தன் கையால் தன் மானம் காத்துக்கொண்டு பாஞ்சாலி கதறுகிறாள் பரந்தாமல் வரவில்லை. தன் மார்பில் இருந்த கரம் எடுத்து விட்டாள், தலைக்கு மேல் தன் கையை குவித்து விட்டாள். தன் மார்பில் இருந்த கரம் எடுத்து விட்டாள், தலைக்கு மேல் தன் கையை குவித்து விட்டாள்.
சரணடைந்த ஜீவனுக்கு துன்பமில்லை. பாஞ்சாலி சரணடைந்தான் பரந்தாமன் வந்து விட்டான். பாஞ்சாலி சரணடைந்தான் பரந்தாமன் வந்து விட்டான். சொற்பொழிவுக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போவாது நம்பிக்கை வந்ததா? இல்ல, ஆனா நீங்க பாடினது மனசுக்கு எதமா இருந்தது. எப்படியோ ஒரு வகையில நான் உனக்கு உதவியா இருந்திருக்கேன். அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப. அபர்ணா, உனக்கு ஒரு விதத்துல சோகம், எனக்கு இன்னொரு விதத்துல துயரம். நாம ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்க கூடாது? என்ன சொல்றீங்க? இல்ல, எனக்கு பேரு, புகழ், பணம், வீடு, வாசல் எல்லாம் நிறைய இருக்கு. எவ்ரிதிங் இன் பிளண்டி. ஆனா கல்யாணம் பண்ணிட்டு நான் செத்து போயிடுவேன் ஜாதகப்படி. அதை நான் நம்புறேன். ஆனா என் மனசு கடந்து அல ஏங்குது. அத பெண்ணுங்கிறவளை என் வாழ்க்கையில இல்லாம நான் சாக போறேன். ஆனா பெண்ணே இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? எனக்கு மட்டும் ஏன் இந்த சித்திரவதை? என்ன பாவம் பண்ண? கல்யாணம் தான் கூடாது, ஆனா பெண்ணே வேண்டாங்கிறியா? அப்புறம் என்ன காப்பாத்து? இட் வாஸ் அ மோமெண்ட் ஆஃப் வீக்னஸ், அ மோமெண்ட் ஆஃப் சரண்டர் ஃபார் மீ. நடந்ததை பத்தி நான் வருத்தமே படல. ஏன்னா செக்ஸுங்கிறது ஒரு நேச்சுரல் அவுட்லெட்னு நினைக்கிறவனா. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னப்போ அவர் நடந்துகிட்ட விதம் என்னை காப்பாத்துமா, என்னை காப்பாத்துமா. இதை யார்கிட்ட வெளியில் சொல்லிடாத. சொன்னால் என் மானம் போயிடும், வருமானம் அழிஞ்சு போயிடும். என்னால் வெளியில் தலை காட்டவே முடியாதுமா. எனக்கு எனக்கு எப்படி இப்படி ஒரு தர்ம செங்கடா தெரியலையே. இந்த பாருமா, ஆண்டவனுடைய அனுக்கிரகம் உனக்கு நிறைய இருக்கு. கருவை எப்படியாவது களைச்சிருப்பான். எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, என்னால முடிஞ்சதை நான் கொடுத்துட்றேன். என்ன காப்பாத்துமா, என்ன காப்பாத்துமா. என்ன எனக்கு அந்த ஆளோட கோழத்தனத்தை நினைச்சு எரிச்சல், என்னோட நிலைமையை நினைச்சு வெறுப்பு. தற்கொலைக்கு முயற்சி பண்ண தோல்வினால இல்ல, எனக்கு தற்கொலை ஒரு ப்ரொட்டஸ்டா தான் தோணுச்சு. ஆனா அதுலயும் பங்கல் பண்ணிட்டேன், காப்பாத்திட்டாங்க. இப்ப எதை நம்புறது எதை நம்ப கூடாதுன்னு புரியல. ஆனா எதுலயாவது நம்பிக்கை இருக்கணுங்கிற முடிவுக்கு வந்திருக்கேன் இல்லையா? பலதரப்பட்ட அனுபவங்களுக்கு அப்புறம் எஸ் மேபி. ஒரு விஷயம் எதையும் தனிப்பட்ட முறையில் புரிஞ்சுக்கலாம், ஆனா காதலை புரிஞ்சுக்க இன்னொருத்தர் தேவைப்படுது. கிருஷ்ணா என்ன ஒன் நினைவாவே இருக்கான். எஸ் இந்த நிலைமையில என்ன எதுப்பாரா? கண்டிப்பா. ஹி லவ்ஸ் யூ சோ மச். நவரே டாக்டர், தேங்க்யூ. ஓகே, என்ன கிருஷ்ணா ரெக்கார்டிங் போகலையா? இல்லப்பா. ஏன் ரெக்கார்டிங் இல்லையா? இல்லை, எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறது. போகலாம் தான் நினச்சேன். ஆனா உங்களையும் டாக்டரையும் பார்த்த உடனே ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம் தான் வந்தேன். என்ன விஷயம்? அப்பா, நான் இந்த குடும்பத்துக்கு உருப்படியா எந்த காரியமும் செஞ்சதில்லை. என்ன செய்ய போற? அது உங்களால தான் முடியும். நான் சஜஸ்ட் பண்ணலாம் அவ்வளவுதான். என்ன சஜஷன்? இந்த வீட்டுக்கு ஒரு பெண் தேவை. அப்புறம் நான் சொல்றேன். நான் உங்களை தான் சொன்னேன். என்ன சொல்றீங்க? இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? நாடுகளே ஒண்ணா சேருது, இது முடியாதுங்களா? இத பாரு கிருஷ்ணா, இனிமே எங்க வாழ்க்கையில நடக்க வேண்டியது நாங்க முதுமை அடையிறதுதான். We must get old, that's all. Why don't you grow old together as wife and husband, as my father and mother? கிருஷ்ணா, நீ
இத பாருங்க, அப்பர்னா பேரை சொல்லி தப்பிச்சுக்காதீங்க. நீங்க விரும்பினவரே உங்களை கிடைக்கிறார், அதுவும் மகனோட மருமகளோட. ப்ளீஸ் சார். என்னப்பா? உங்களை பார்க்க மியூசிக் டைரக்டர் ஞானம் வந்துட்டார். ஞானமா? ராஜா வந்துட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன ஞானம்? எப்படி சார் இருக்கீங்க? நீ தான் சொல்லணும். நல்லா இருக்கீங்க, நல்லாவே இருக்கணும். ஆமா, நீ பண்ணிருக்கிற பாட்டெல்லாம் நான் கேட்கக்கூடாதா? கேசட் அனுப்புறது ஞானம். என்னாச்சு உங்களுக்கு உயரத்துக்கு வரக்கூடாது, ரெண்டாம் தரம் முன்னணியில் இருக்கக்கூடாது. ஞானம், என்ன இது? உண்மையிலேயே பரீட்சை வந்த அப்புறம் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என் கையால் ஆகத்தனம் வெளிச்சமாயிடுச்சு. அரசாங்கத்தில் வரப்போற இசை விழால என்ன ஒரு ப்ரோக்ராம் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. வெரி குட், நல்லா செய்ய. என்ன உதவி வேணாலும் நான் பண்ணித்தரேன். தகுதி உள்ளவரை பின்னாடி எப்படி சார் தள்ள முடியும்? மேதை நீங்க இருக்கும்போது மோசடி செஞ்சு நான் எப்படி சார் மேதை ஏற முடியும்? நீங்க தான் இந்த ப்ரோக்ராம் கொடுக்கணும். ப்ளீஸ் மறுக்காதீங்க. மறுபடியும் இந்த சிகரத்தை பார்த்து பார்த்து நாங்கள் பெருமைப்படணும், சந்தோஷப்படணும். ப்ளீஸ் சார். வெல் ஓகே. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா? வாழ்க்கையில் அவர் மறுபடியும் வெற்றி படிகளை ஏற வச்சது காரணமே நீங்க தான். தேங்க்யூ. ஆமா, என்ன முடிவு எடுத்தீங்க? எதை பத்தி? அதாங்க அன்னைக்கே கேட்டேன், அப்பாவுக்கு நீங்க மனைவியா இருந்த பத்தி. இல்லங்க, ஐம் டாக்கிங் வெரி சீரியஸ்லி. இத பாருங்க, அவருக்கு அடுத்தது வாழ்க்கை நடக்க வேண்டியதுதான். அவருக்கு இனி துணையாகவும் துணைவியாகவும் இருக்க வேண்டியது நீங்க தான். இதுக்கு நீங்க ஒத்துக்கலனா விளைவுகள் ரொம்ப பயங்கரமாயிடும். அப்புறம் நான் பாடையின் நிலைமைக்கு தான் போகணும். கிருஷ்ணா ப்ளீஸ். நோ, இட் இஸ் நாட் அன் எம்ப்டி த்ரெட். இந்த பாருங்க, ஒத்திக்க முடியதுக்குள்ள தயவுசெய்து ஒரு முடிக்கு வாங்க. இப்ப வாங்க போலாம்.
இல்லை சார், நீங்கள் போய் பேக் ரோல் உட்காந்துருக்கீங்க, முன்னால் வந்து உட்காருங்க சார். என்ன மாதிரி ரெண்டாம் தரலாம் பின்னாடி தான் உட்காரணும். மீடியாக்கு பீப்புள் டிசர்வ் ஒன்லி த பேக் பெஞ்சர்ஸ். சங்கீதமே சந்நிதி சந்தோஷம் சொல்லும் சங்கதி. வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே.